शांति शांति इरुंड मनदिल ओळिगै ஏற்று இருளும் அகன்றே போகும் நீயோராத்மா சரீரம் அல்ல பரமாத்மாவின் செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு முரளியில சொல்றாரு, கலியுக கூட்டத்தில் வந்திருக்கின்றேன். கலியுக கூட்டத்தில் வந்து ஆத்மாக்கள் விட்டில் பூச்சிகளாகிய உங்களை நான் தூய்மையாக்குகின்றேன், பாபா என்ற ஒளியில் அந்த தீபத்தில் தூய்மையாக்குகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, நிறைய பேருடைய முயற்சி வந்து எறும்பு ஊறுவது போல இருக்குது, மெதுவாக போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பாபா இன்னைக்கு முரளியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ முரளி நமக்கு தினம் கிடைச்சிட்ருக்கு. முரளி படிக்கிறதுக்கும் படித்து படிப்பதற்கான அவசியத்தையும் மேலும் படித்து அதை தாரணை செய்வதற்கான அவசியத்தை பற்றியும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பாபா இன்னைக்கு இன்னும் நிறைய சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கவனத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இயல்பான கவனம், இயல்பான கவனம் இருந்தால் டென்ஷன் ஆக மாட்டோம். அட்டென்ஷன் இருக்கணும், ஆனால் டென்ஷன் இருக்கக்கூடாது. இயல்பான கவனத்தின் கூடவே விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் செய்தால் நம்ம ஆத்மா எந்த ஒரு நல்ல நிலையை அடையும் அப்படின்றத பாபா இன்னைக்கு முறையில் சொல்லியிருக்காரு. உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, உடற்பயிற்சி செய்கிறாங்க. உடற்பயிற்சி செய்யும்போது சில உணவு பத்தியங்களையும் அவங்க கடைபிடிப்பாங்க, எதுக்குன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்ட்டு. அதுபோல் பாபா இன்னைக்கு முள்ளியில் சொல்லியிருக்காரு, ஆத்மா ஆரோக்கியமாக இருப்பதற்கு அசிரீரி பயிற்சி செய்யணும், வீண் எண்ணங்கள் என்ற அந்த பத்தியம் நம்ம கடைபிடிக்கணும். அப்படி இருந்தால் எவர் ஹெல்த்தியாக இருப்போம், எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க, முழு முரளியிலும் பாபா இன்னும் இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓம் சாந்தி. 22/8/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, கலியுக கூட்டத்தில் தந்தை வந்திருக்கின்றார். இது மிகப்பெரிய கூட்டம். இந்த கூட்டத்தில் விட்டில் பூச்சிகள் நீங்கள் தீபத்தில் பலியாகி பாவனமாக்கின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளின் முயற்சி இப்பொழுது வரை எறும்பு ஊறுவதை போல இருப்பதற்கு காரணம் என்ன? பதில்: சில குழந்தைகளிடம் கோபித்து கொள்ளும் பழக்கம் இருக்கின்றது. தந்தையிடம் கோபம் கொண்டு படிப்பை விட்டு விடுகின்றார்கள். அப்போது மாயா காது மூக்கை பிடித்து கொள்கிறது. அதனால் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. எறும்பு ஊர்வதைப் போலவே இருந்து விடுகிறது. முரளிதர் ஆகும் ஆர்வம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். கேட்டு பிறருக்கு சொல்ல வேண்டும், ரிசல்ட் கொடுக்க வேண்டும். எந்த குழந்தை முரளை மிஸ் செய்கின்றாரோ அவருக்கு படிப்பின் மீது அக்கறை இல்லை, அவர் ஒருபோதும் பாக்கியசாலியாக முடியாது. பாடல்: கூட்டத்தில் எழுந்த ஜோதி. ஓம் சாந்தி. பரம்பித பரமாத்மா சிவனை ஜோதி என்றும் சொல்கின்றார்கள். அதிக பெயர்கள் கொடுத்திருப்பதால் மனிதர்கள் குழம்பி விட்டார்கள். ஆத்மாவும் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் விழித்திருக்கும் ஜோதியாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜோதி வந்திருக்கின்றது. இந்த கூட்டம் மிக பெரியதாக இருக்கிறது. யாராவது வந்து தந்தை உடையவராகிறார், தந்தையுடையவராகி உயிரோடு அர்ப்பணமாகிறார். தேக அபிமானத்தை விடும்போது நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது. நீங்கள் யார்? ஆத்மா. ஆத்மா சரீரத்தை விட்டு விடுகிறது. அப்பொழுது முழு உலகமும் அவரை பொறுத்தவரை இறந்துவிட்டது. தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று இப்பொழுது தந்தையும் சொல்கின்றார். நாமோ தந்தை உடையவராக இருக்கின்றோம். சரீர உணர்வை அகற்ற வேண்டும். மனிதர்கள் சாகும்போது தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். சரீரத்தை விட்டால் உறவு முறிந்தது என்று நினைக்கிறார்கள். சரீரத்தோடு தான் உறவு இருக்கின்றது.
உங்களுக்கு சரீரம் இருக்கும் போதும் நீங்கள் அசரீரியாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் உறவு தந்தையோடு இருக்கின்றது. உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக தந்தையும் சரீரத்தை தாரணை செய்திருக்கின்றார். சபைக்கு வந்திருக்கின்றார். உங்களிலும் ஒருவர் முழுமையாக அறிந்திருக்கின்றார், ஒருவர் பாதி அறிந்திருக்கின்றார், ஒருவர் கொஞ்சம் அறியவில்லை. நான் இந்த படைப்பில் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த விஷயங்களை மனிதர்களே அறிவார்கள். சிவ ஜெயந்தியும் இருக்கிறது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியும். சிவன் பரம்பிதா பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. அவர் நிச்சயம் வருகின்றார். அவருக்கு கோவிலும் இருக்கின்றது. எண்ணற்ற கோவில்களை கட்டுகின்றார்கள். அப்படி கிறிஸ்து ஒருவரே, அவரது நினைவாக எத்தனை ஜடச்சிலைகள் உருவாக்குகிறார்கள். இவர் பரம்பிதா பரமாத்மா, இவரை பதித்த பாவனர் என்று சொல்கிறார்கள். இவருக்கு அநேக கோவில்கள் இருக்கின்றன. இது இப்போது பதீத்த உலகின் கூட்டமாக இருக்கின்றது. பதீத்த உலகம் தூய்மையற்ற உலகத்தோட கூட்டம், பின்னர் பாவன உலகின் கூட்டமாக இருக்கும் தூய்மையான உலகத்தினுடைய கூட்டம். பாவன உலகில் அவர் வருவதே இல்லை. பாவன உலகின் கூட்டம் மிக சிறியதாக இருக்கும், சுகமாக இருக்கும். அதனால் அங்கே வருவதற்கு அவசியம் இல்லை. பெரிய கூட்டத்தில் வர வேண்டும். அவரது பெயரே பதீத்த பாவனர். இப்பொழுது இருப்பது பதீத்த உலகம், பின்னர் பாவன உலகமும் இருக்கின்றது. அந்த புதிய உலகில் நிச்சயம் கொஞ்ச பேரே இருப்பார்கள். குழந்தைகள், நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கப்படி மிக உண்மையான சேவை செய்கின்றீர்கள். உண்மையாக சேவை செய்வதன் நிரூபணமும் வருகிறது. அதனால் தந்தை கூட்டத்தில் வந்திருக்கின்றார். அவர்தான் பதீத்தர்களை பாவனமாக மாற்றக்கூடியவர். சாரிட்டிஸ் பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சேவை வீட்டிலிருந்து துவங்குகின்றது என்று சொல்வாங்க. பாரதம் அழியாத தந்தையின் அழியாத ஜென்ம பூமியாக இருக்கின்றது. ஸ்வபாபா எப்பொழுது வந்திருந்தார் என்பதை மனிதர்கள் மறந்து விட்டார்கள். அவரையே பதீத்த பாவனர் என்று சொல்கிறார்கள். பதீத்த சரீரத்தையே வருகிறார் என்பது அவரது புகழ் எவ்வளவு பெரியது. சிவாய நமக. உங்கள் புகழும் அளவற்றது சொல்வாங்க இல்லையா, அவருடைய புகழ் சிவாய நமகன்றான் பாபசுரர். உங்கள் புகழும் அளவற்றது. வைகுண்டத்தை எப்படி ஸ்தாபனை செய்கின்றார்? அந்த வைகுண்டத்திற்கு அளவற்ற புகழ் இருக்கிறது. இது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மேலும் அப்படிப்பட்ட வைகுண்டத்திற்கு போவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். எனினும் உங்கள் முயற்சி மிக மந்தமாக எறும்பு ஊர்வதை போல தெரிகின்றது என்றார் பாபா. ஒருவரின் காதை மூக்கை மாயா பிடித்து கொண்டே இருக்கிறது, யாரையும் விடுவதில்லை. அப்படிப்பட்ட சிவபாபாவையே நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். மனைவி கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார், இவரோ கணவர்களின் கணவராக இருக்கின்றார், பாபாவாக இருக்கின்றார். அதனால் தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தந்தைக்கு நாம் எவ்வளவு புகழ் பாட வேண்டும். பாடல்கள் போன்றவற்றிலும் சிவபாபாவிற்கு எவ்வளவு புகழ் பாடுகிறார்கள். உங்கள் புகழ் அளவற்றது. இவ்வளவு புகழ் ஏன் பாடப்படுகிறது? ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். தந்தையே பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பாரதத்தை எவ்வளவு உயர்ந்ததாக மாற்றுகிறார்? ராவணர் பின்னர் கீழானதாக மாற்றுகிறார். தந்தை வந்து சுகம் பெற வைக்கின்றார். நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தந்தையை யார் அறியவில்லை. முழு உலகமும் பதீத்தமாக இருக்கின்றது. அசோகா ஓட்டலின் சுகம் போன்றவை இருக்கின்றன. எனினும் இவை எல்லாம் அற்ப காலத்திற்கு இருக்கின்றன. இது காணல் நீர் போன்ற ராஜ்யம். பைசா அளவிற்கும் இதில் சுகம் இல்லை. துக்கமே துக்கமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் ராஜாராணியை போல பிரஜைகளும் எவ்வளவு சுகமாக இருக்கின்றார்கள், இப்பொழுது எவ்வளவு துக்கத்தில் இருக்கின்றார்கள். லஞ்சம் எவ்வளவு வாங்குகிறார்கள், எவ்வளவு பாவங்களை செய்கிறார்கள். பாரதம் தெய்வ சம்பிரதாயமாக இருந்தது. பாரதத்தின் புகழ் மிக பெரியது. அது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். பகவானுக்கு புகழ் பாடுகிறார்கள், நினைவு செய்கிறார்கள், எனினும் அறியவில்லை. அட, பகவான் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பகவானுடைய முழு பெயரும் வேண்டும் தானே? அவரது பெயர் சிவன். எல்லா புகழும் அவருடையதே.
மனிதர்கள் அவரது பெயர், உருவம், காலம், தேசத்தை அறியவில்லை. அவருக்கு பெயரோ உருவமோ இல்லை என்று சொல்கின்றார்கள். பரப்பித பரமாத்மா பிரந்தாமத்தில் இருப்பவர் என்று சொல்லவும் செய்கிறார்கள். பெயர், உருவம், தேசத்தை சொல்லவும் செய்கிறார்கள். இருந்தும் தேக அபிமானம் இருக்கும் காரணத்தால் அவரை நினைவு செய்வதில்லை. நினைவு செய்தாலும் எதையும் புரிந்து கொள்ளாமல் செய்கின்றார்கள். தாய் தந்தை நீரே என்று பாடுகிறார்கள். லௌகீக தாய் தந்தை இருக்கின்றார்கள் தானே? பின்னர் இவர் எந்த தாய் தந்தை என்று கேட்டு நீங்கள் புரிய வைக்க முடியும். தந்தை எப்படி சிருஷ்டியை படைக்கின்றார்? வாய் வம்சத்தை படைத்து அவர்களுக்கு எப்படி ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார்? இதையெல்லாம் நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறார். உங்களிலும் நம்பர்வாராக இருக்கின்றார்கள். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்து கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சிவபாபாவிற்கே இவ்வளவு பெரிய புகழ் இருக்கின்றது. பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை கற்பித்து நம்மை வைகுண்டத்தின் எஜமானராக மாற்றுகிறார். பிரம்மா சரஸ்வதி சென்று முதன் முதலில் லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். ஜெகதம்பா மற்றும் ஜெகத் பிதா அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை உலகின் எஜமானர்கள் ஆவார்கள். அவர்களோடு குமார் குமாரிகளும் இருக்கின்றார்கள். இந்த தில்வாடா கோவில் எவ்வளவு நன்றாக கட்டப்பட்டுள்ளது! இந்த கோவில் போன்றவை முன்னர் கட்டப்பட்டுள்ளன, இப்பொழுது நாம் ஒப்பிடுகின்றோம். இந்த கோவில் நமது முழுமையான நினைவு சின்னமாக இருக்கின்றது. இந்த சிவாய நமக என்ற பாடலை நிச்சயம் வைத்திருக்க வேண்டும். நான்கைந்து நல்ல பாடல்களை வைத்திருக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து சாப்பிட வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது, எனினும் மறந்து விடுகிறேன் என்று இந்த பாபா தனது அனுபவத்தை சொல்கிறார். நான் அபோக்தா என்று அவர் சொல்கிறார். அபோக்தா என்றால் எதையும் அனுபவிக்காதவர். இது நல்லது அல்லது கெட்டது என்பது அவருக்கு தெரியாது. குழந்தைகள், உங்களை பதித்தத்திலிருந்து பாவனமாக மாற்ற நான் வருகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் ராவணன் உங்கள் மீது வெற்றி பெற்றிருக்கிறான், இப்பொழுது மீண்டும் அவன் மீது வெற்றி பெற வேண்டும். ராவணன் உங்களை சோழி போல மாற்றி திவாலாக்கி விட்டான். பாரதம் இப்பொழுது திவாலாகி விட்டது. பின்னர் உங்களை செல்வந்தராக மாற்றுகின்றேன். மனிதர்களே தாழ்ந்த புத்தி உடையவர்களாகிறார்கள். இந்த சிவாய நமக என்ற பாடல் மிக நன்றாக இருக்கின்றது. அவரது புகழ் நம்பர் ஒன்னாக இருக்கின்றது. பின்னர் பாரதத்திற்கும் புகழ் இருக்கிறது. பாரதம் அதிசயமாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது என்று பாடுகிறார்கள் தானே? தங்க வைரங்களின் மாளிகைகள் இருந்தன. பின்னர் அவை எங்கே சென்றன? பாபா கேட்கிறார். மாயாவின் பிரவேசம் எப்படி ஏற்பட்டது? சத்தியுகத்தில் தேவி தேவர்கள் உயர்ந்த தர்மமும் உயர்ந்த கர்மமும் உடையவர்களாக இருந்தார்கள். கெட்ட கர்மத்தை செய்ய வைக்கும் மாயா அங்கே இருப்பதே இல்லை. மேலே இங்கே செய்யும் முயற்சியின் பலனை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படும் விஷயமும் இருக்காது. பாவத்தை செய்வதற்கான அவசியமே இருக்காது. சத்தியுகத்தில் அப்படித்தான். இங்கே பைசாவிற்காக எவ்வளவு பாவத்தை செய்கிறார்கள்! அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும், எல்லையற்ற ராஜ்யம். பாரதம் தேவ ராஜஸ்தானாக இருந்தது என்று பாடப்படுகிறது. எப்பொழுது தேவ ராஜஸ்தானாக இருந்ததோ அப்போது தேவி தேவர்களின் தர்மம் உயர்ந்ததாக இருந்தது. தந்தை வந்து உயர்ந்த தேவி தேவர்களின் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் உயர்ந்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். அதனால் எந்த பாவ காரியத்தையும் செய்யக்கூடாது. பயம் இருக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் மாயா மூக்கை பிடித்து பாவத்தை செய்ய வைக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயா அப்படி பண்ணிடுது. தந்தை இப்போது சபையில் வந்திருக்கின்றார். அவர் எப்படி வாய் வம்சத்தை படைத்து உங்களை உயர்ந்தவராக மாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் சரீரத்தை கடனுக்கு பெற்றே ஆக வேண்டும். நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று சொல்கிறார். இவர் தனது பிரியவிகளை அறியவில்லை. நான் சொல்கிறேன், இவருக்கு பிரம்மா என பெயர் வைக்கப்பட்டு இருக்கின்றது. பிரம்மாக்குள்ளேயே பிரவேசம் செய்கிறேன். ஏனென்றால் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வேண்டும். இப்படி பௌத்தர், இஸ்லாமியர் அல்லது சீக்கியரிடம் பிரவேசம் செய்வதில்லை. யார் முதன் முதலில் சூரியவம்ச ஸ்ரீ நாராயணாக இருந்தாரோ அவருடைய உடலிலேயே நான் பிரவேசம் செய்ய வேண்டும். பின்னர் அவரையே அப்படி மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இவர் தனது பிறவிகளை அறியவில்லை. இது ஞானகண்டம்.
தந்தியே ஞானத்தை கொடுக்கின்றார். பின்னர் அங்கே பக்தியின் பெயர் அடையாளமே இருக்காது. ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அரைக்கல்பம் பக்தி காண்டம், அரைக்கல்பம் ஞான காண்டம் நடக்கிறது. இதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பதீத்தமாகியே தீர வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல நல்ல ரகசியங்கள் புரிய வைக்கப்படுகின்றன. பகவான் வந்து பக்தர்களை கூடவே அழைத்து செல்கிறார் என்று பாடுகிறார்கள். பாபா வாருங்கள், மாயாவின் சங்கிலியிலிருந்து விடுதலை கொடுங்கள், எங்களை லிபரேட் செய்யுங்கள் என்று சொல்லி பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் எல்லோரையும் விடுவிக்கின்றார். பின்னர் அங்கே தேவ அம்மா அப்பா கிடைப்பார்கள். சத்தியகோத்தில் நமக்கு தேவ அம்மா தேவ அப்பா கிடைப்பாங்க. நீங்கள் தேவி தேவர்களின் தேவியர்களாக மாறிவிடுகிறீர்கள். உங்கள் ஆத்மாவும் தூய்மையாக மாறிவிடும். இப்பொழுது உங்கள் ஆத்மா பதீத்தமாக மாறியிருக்கின்றது, தூய்மையற்றதாக இருக்கிறது. அது பின்னர் பாவனமாக மாறும். அநேக விதமான சித்திரங்கள் இருக்கின்றன, அதற்கு எந்த தோழும் கிடையாது. அப்படி பொம்மைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். நான் பொம்மனும் இல்லை, பூமியும் இல்லை, நானும் நிராகாராக இருக்கின்றேன். மனிதர்கள் பொம்மன் பூமியாக இருக்கிறார்கள், நான் அப்படியாவது இல்லை. என்னை நிராகார் என்றே சொல்கிறார்கள். பொம்மன் பூமி நீங்கள் இப்பொழுது மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றீர்கள். அந்த உருவத்துக்கு சொல்றாரு பாபா, வைகுண்டத்தில் நீங்கள் அதிக சுகத்தில் இருந்தீர்கள். பார்ட் 4. சுகத்தின் புகழ் அளவற்றது. எனினும் குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள், கோபித்துக் கொள்கிறீர்கள். பிராமணர்களோடு அதிகமாக கோபம் கொள்கிறார்கள். கோபம் கொண்டு ஆஸ்தி பெறுவதையே விட்டுவிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும் தானே. இவை அழியாத ஞான ரத்தினங்கள். படிப்பு பாபா மிக எளிதாக புரிய வைக்கிறார். நீங்கள் ஒரு இடத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் முரளியை வரவழைத்து படிக்க முடியும். உங்களுக்கு நஷ்டத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. மற்றபடி முயற்சி செய்து சேவை செய்வதற்கான நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். சேவை செய்வதற்கான நிரூபணமே இல்லாத போது முரளி அனுப்பி என்ன செய்வது? பாப்பா கேட்கிறாரு நம்மள. தாரணை செய்வதற்கே முரளியை படிக்கின்றீர்கள். ஒருவேளை ஒரு காதில் கேட்டு மற்றது வழியாக விட்டுவிட்டால் பின்னர் என்ன செய்ய முடியும்? தந்தையை நினைவு செய்வதில்லை. ஏதாவது பாவம் செய்தால் புத்தியின் பூட்டு பூட்டிக்கொள்ளும். தந்தை எதுவும் செய்வதில்லை. நீங்கள் மிகவும் இனிமையவராக மாற வேண்டும். யாருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கின்றார். கடைசியில் குழந்தைகள் நீங்கள் மிக இனிமையாக தந்தைக்கு சமமாக மாறி விடுவீர்கள். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லையே, என்னால் யாருக்கும் வருத்தம் ஏற்படுவதில்லையே என உள்ளத்தை கேளுங்கள். உண்மையில் வெளியில் உள்ளவர்கள் அதிகம் கோபம் கொள்வார்கள். பிராமணகுல பூஷணர்கள் நீங்கள் நிச்சயம் தினந்தோறும் முரளி கேட்க வேண்டும். முரளி கேட்கவில்லை என்றால் தாரணை எப்படி ஏற்படும்? முரளி கேட்கவில்லை என்றால் அவர் நிச்சயம் பாக்யசாலி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. பிராமணிகளுக்கும் முரளி சிவபாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. அவரோடு கனெக்ஷன் வைக்க வேண்டும். நேரடியாகவும் முரளி அனுப்பலாம். எனினும் தனக்கு சமமாக மாற்றி காட்டுங்கள். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். தந்தையின் நினைவை பிறருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். செய்தி கொடுங்கள், அப்பொழுது தெரியும். இல்லை என்றால் தந்தையின் சேவை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பது எப்படி தெரியும்? சேவை செய்வதற்கான நிரூபணம் கட்டாயம் தேவை. முரளிதர் ஆவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். டேப்புகளும் முரளிதர் ஆகின்றன. அது அக்யூரேட்டாக முரளி சொல்ல முடியும், உங்களால் சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு நன்மை செய்வதற்காக டேப் ரெக்கார்டர் மிஷினை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் வந்து டேப் ரெக்கார்டர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி எல்லா சென்டர்ஸ்க்கும் அனுப்பியிருந்தார் பாபா. இத்தனை பேர் கேட்டால் அந்த அனைவரின் பலன் கொடுப்பவருக்கு அதிகமாக பலன் கிடைக்கும். யாருக்கு இந்த ரகசியத்தை பற்றி தெரியுமோ அவரே வாங்கியும் கொடுப்பார். பாபா வீட்டுக்கு அந்த மாதிரி சாதனம் வாங்கி கொடுத்தா பாக்கியம். இப்போது டேப் ரெக்கார்டர் இல்லை, வேற வேற சாதனங்கள் நிறைய வந்துடுச்சு. இந்த முரளி கேட்பதால் நீங்கள் அரச பதவி பெறுகின்றீர்கள். மற்ற யாருடைய சொற்பொழிவை கேட்டாலும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவீர்களா என்ன? அதாவது மனிதர்லேருந்து தேவராக ஒன்றும் ஆக மாட்டீர்கள். இதுதான் முதல் தரமான தானம் செய்வது. இதனால் 21 பிறவிக்கு
பலருக்கு நன்மை ஏற்படும். டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுப்பது அல்லது வீடு வாங்கி கொடுப்பது எவ்வளவு நல்ல சேவை. குழந்தைகள் அமர்ந்து சேவை செய்வார்கள். எனினும் வீடு உங்களுடையதாதான் இருக்கும், அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ரிட்டர்னில் உங்களுக்கு மிகப்பெரிய மாளிகைகள் கிடைக்கும். ஒரு நேரம் வரும், அப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு அதிக கட்டிடங்கள் கிடைக்கும். அப்போ சொன்னார் பாபா, இப்போ நிறைய கட்டடங்கள் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. சரணங்களில் வணங்கி கொண்டே இருப்பார்கள். கட்டிடத்தையும் நாம் என்ன செய்ய முடியும்? நாமோ சேவை மட்டும் செய்ய வேண்டும். கட்டிடத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் இலவசமாக பைசாவை நிரப்பி ஏன் கொடுக்க வேண்டும்? இவர் நல்ல வியாபாரி, புத்திசாலி வியாபாரி. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ஷ்ட ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒன்று, சரீரத்தில் இருந்தபோதும் அனைவரிடம் இருந்தும் தொடர்பை முறித்து அசிரீரி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புத்தியால் அனைத்தையும் மறக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், முயற்சி செய்து சேவை செய்வதற்கு நிரூபணம் கொடுக்க வேண்டும். தாரணை செய்வதற்காகவே முரளி கேட்கவோ அல்லது படிக்கவோ வேண்டும். ஒரு காதில் கேட்டு மற்றது வழியாக விடக்கூடாது. வரதானம், இயல்பான கவனம் மற்றும் பயிற்சியின் மூலமாக நேச்சரை மாற்றம் செய்யும் வெற்றி ஸ்வரூப ஆத்மாகுக. கவனமாக இருப்பதே உங்களுடைய எல்லோருடைய உண்மையான சம்ஸ்காரம். எப்பொழுது டென்ஷனாக இருக்க முடிகிறதோ அப்போது அட்டென்ஷன் வைப்பது என்ன பெரிய விஷயம். இப்போது அட்டென்ஷன் வைக்க வேண்டும் என்ற டென்ஷன் இருக்கக்கூடாது. ஆனால் இயல்பான கவனம் இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கு விலகி இருப்பது இயல்பான பயிற்சியாக இருக்கிறது. விலகி இருந்து விலகி இருக்கிறது விலகி இருக்கும். இப்பொழுது எப்படி சப்தத்தில் வரும் பழக்கம் உறுதியாக இருக்கிறதோ அப்படி சப்தத்தை கடந்து விலகி இருப்பதற்கான பயிற்சியும் இயல்பாக இருக்க வேண்டும். இப்போது விலகி இருக்கும் வைப்ரேஷன் மூலமாக சேவையில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் இந்த இயல்பான பயிற்சி நேச்சரையும் மாற்றும். ஸ்லோகன், அசிரீரியாகும் எக்ஸசைஸ் செய்து வீண் என்ன உணவின் மீது பத்தியம் வைத்தால் எவர் ஹெல்த்தியாக இருப்பீர்கள். அதாவது எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்போம். ஓம் சாந்தி.